கைஸ் நாங்கள் வந்து இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான், பட் ஆனால் இது நம்மளது கிடையாது. நம்ம போடல, ஆஃபீஸ் ட்ரிப்புன்றதுனால அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரூம்ஸ் காட்டுறேன், பார்க்க போகலாம். You know just what you do to me. Play my emotions like a pair of puppet strings. So finally, we went to the hotel, check-in, and we went to the room. Room number is 103, our room. No? No. You're not going to go to the hotel. No, you're not going to go to the hotel. So, we went to the room, and we went to the room. ஸோ நான் நிறைய ஹோட்டலில் இது வரைக்கும் நம்ம தங்கியிருக்கோம். ஆனால் பட் அது எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறது தான், நம்மளாலாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி தங்குறது கிடையாது. அதனால் இப்போது இது வரைக்கும் நான் அந்த ஹோட்டல்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டதில்லை, வீடியோவும் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோட்டலில் போடுறேன், ஒரு மெமரியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. உள்ளே போகிறோம். ஒரு டச், இதுதான் நம்ம ரூமு. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எதனா உனக்கு டைனிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சோஃபா இருக்குது, அண்டு ஒரு ஒரு மூணு பெட் இருக்குது. மூணு பேருக்கு மூணு பெட் இருக்குது. மிரர், டிவி, இது என் சூட் கேஸு கீழே கிடக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரால் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. கீழே ஒரு ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஸோ வாட்டர் பாட்டில் கிளாஸ், இது வந்து லாண்ட்ரி டைப்பு, அயன் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம். ஸோ பாத்ரூம் எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ இதுதான் பாத்ரூம். ஸோ பாத் கிட் இருக்கு, ட்ரையர் இருக்கு. ஓ சூப்பர், டப்பு இருக்குது, இதிலே படுத்தே கிடக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ அண்ட் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். இதான் நம்ம ரூமு. ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் சொல்லலாம், நல்லா தாங்க இருக்கு. பின்னாடி விண்டோ இருக்கு, சாகுல் வாங்க. ராஜேஸ்வரனும் செட் ஆகிட்டு வர இருக்கு. ஸோ இங்கே விண்டோ இருக்கு, காட்டனை நவுத்தி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நாலாவது மாடியில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விண்டோ கீழே ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கு, நல்லா தான் இருக்கு ஸ்விம்மிங் ஃபுல். ஸோ நல்லா வெளிச்சத்தில் ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூம் இது. ஸோ எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூமும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் நிறையா இது ஹோட்டல் பார்த்துருக்கலாம். நான் தங்குற ரூமில் இந்த ரூம் கொஞ்சம் நல்லா இருக்கு, நிறைய ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கோம். ஸோ இந்த ரூமும் நல்லா இருக்கு. அன்பர்சன் அதுக்குள்ளே வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டீ தேவையான டீ காஃபி தூள், டீ தூள், பால் பவுடர் எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு வேணா போட்டு எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் நாங்கள் தங்க போகிற அடுத்த ரெண்டு நாளைக்கு தங்க போடைய ரூமு. இங்கே தான் ஃபன் பண்ண போகிறோம், இங்கே தான் எல்லாமே நடக்க போகுது. இது அஃபிஷியல் மீட்டிங்கு, இதை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் வரல. அதனால் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் நிறையா இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் இருக்காது. முடிஞ்ச என்னால் முடிஞ்சது வந்து இந்த ரூமை காட்டுறேன், இந்த ஹோட்டலோட ரூமு. ஆனால் இந்த ஹோட்டல் என்ன அப்படின்ற டீச்சர்ஸ் தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் கூகுளில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. ஓகேவா, இதோட இப்போ ரூமோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 6000 அந்த மாதிரி இருக்குது. அது வந்து நான் கூகுளில் தான் பார்த்தேன், இது இந்த ரூமோட ரெண்ட்டானு எனக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பெனி, எங்கள் கம்பெனி நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் எனக்கு இதை பற்றி எவ்வளோ ரெண்ட்டு தெரியல. ஜஸ்ட் கூகுளில் பார்த்தேன், கூகுள் வந்து 6000 போட்டிருக்கு ரெண்ட்டு. தெரியல எல்லாருமே இங்கே தங்குவோமா தெரியாது, நானே காசு கொடுக்கலாம் இங்கே தங்க மாட்டேன், அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஸோ கம்பெனி தரும் போது அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்ககிட்ட இருந்து உங்கள் ஷாஹுல்.